வற்றாத ஜீவநதி என்ற பெருமை கொண்ட தாமிரபரணி ஆறு அண்மை காலமாக தன்னுடைய பொலிவை இழந்து வருகிறது. குறிப்பாக மாசு கலந்த தண்ணீராக மாறி வரக்கூடிய சூழ்நிலை குறித்து நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொடர்ந்து செய்தி வெளியிட்டு வந்தது. தற்போது மேலும் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை நியூஸ் எயிட்டின் ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் நம்முடைய நெல்லை மண்டல தலைமை செய்தியாளர் சிவமணி. சிவமணி, விவரம் என்ன? தற்போது என்ன ஆய்வு முடிவு? இது நிச்சயமாக திருநெல்வேலி பகுதியில் ரெண்டு இடங்களில் நம்ம தண்ணீரை சாம்பிளுக்காக எடுத்திருந்தோம். இந்த ரெண்டு இடங்கள்லையும் அதுக்கான ஆய்வு முடிவுகள் அப்படிங்கிறது வந்திருக்கிறது. இந்த ஆய்வு முடிவுகளை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இரண்டு இடங்களிலும் கலங்கள் தன்மை அப்படிங்கிறது வந்து மிக அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் முதலாவதாக நமக்கு கிடைத்த மிகப்பெரிய அதிர்ச்சி தகவலாக இருக்கிறது. ஒவ்வொரு அந்த ஆய்வு முடிவுகளில் ஒன்று ஒவ்வொன்றிலும் வந்து நமக்கு இதில் என்னென்ன இருக்கிறது அப்படிங்கிறது குறித்து இந்த நீரியல் நிபுணர் பேராசிரியர் அருணாச்சலத்தில் நம்ம விரிவான விளக்கங்களை கேட்டோம். அருணாச்சலத்தினுடைய விரிவான விளக்கங்களை தற்போது பார்க்கலாம். இந்த தண்ணி வந்து குடிக்க முடியாது. கண்டிப்பாக குளிக்கிற கண்டிஷனில் வந்தாலும் சொறி மாதிரி வரும். அந்த பாக்டீரியா அதிகமாக இருக்கிறனாலையும் சில இன்செக்ட், வேண்டாத இன்செக்ட் இருக்குது, நல்ல இன்செக்ட் இருக்குது. அந்த எல்லாமே சொறி பிடிச்ச மாதிரி சில பேருக்கு வரும். சில பேருக்கு வந்து ஒரு 10-12 வயசுலேயே முடி சீக்கிரமாக நரைச்சிரும். நீங்கள் தாமிரபரணி ஆற்றுல ஒரு இந்த ட்ரை சீசனில் ஒரு 10 நாள் குளிங்க, உங்கள் முடிக்கு நேச்சுரலாக 12 வயசு பையனு கூட முடி வெள்ளையாயிரும். நிச்சயமாக, அதாவது தாமிரபரணி பகுதியில் அது ஏற்கனவே நீங்கள் கேட்டீங்க. அருணாச்சலத்தினுடைய அந்த நீரியல் நிபுணர் அருணாச்சலம் கொடுத்த விளக்கங்களை கேட்டீங்க. இந்த பகுதியில் தண்ணி அப்படிங்கிறது மிகவும் கலங்கலான நிலையில், பல்வேறு வேதிப்பொருட்கள் நிறைந்த நிலையில் காணப்படுகிறது. மலங்கள் நேரடியாக வீடுகளிலிருந்து உள்ள கழிவுகள் நேரடியாக கலப்பதால் இதுபோன்ற சூழல் ஏற்படுவதாக நீரியல் நிபுணர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தாமிரபரணி பாதுகாப்பு தொடர்பாக பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து வரக்கூடிய முத்துராமன் நம்மோடு இருக்கிறாங்க. இந்த தாமிரபரணி பாதுகாப்பு தொடர்பாக பிறப்பிக்கூடிய கடமை வந்து அதிகாரிகள்தான் இருக்கு. பட் அதிகாரிகள் வந்து அவங்க வந்து அந்த உத்தரவுகளை பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. அது வந்து ஏற்ற அளவில் இருக்கே ஒழிய அவங்க வந்து இந்த தாமிரபரணி நதியை உண்மையிலேயே பாதுகாக்க வேண்டும் என்ற அக்கறையோடு அவங்க செயல்படுறது கிடையாது. இன்றைக்கி எதையாவது பண்ணிட்டு பண்ணி விட்டுட்டு இன்றைக்கி நம்ம கதையை ஒப்பேத்திட்டு போயிடுவோம் அப்படிங்கிற அந்த சூழ்நிலையில் தான் பண்ணுறாங்களே ஒழிய, நிரந்தரமாக இதுக்கு இந்த நதியை பாதுகாக்கிறதுக்கு, இந்த நதி நீரை பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு எதுவுமே செய்கிறது கிடையாது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஆத்தங்கரையில் இருக்கக்கூடிய முள்ளெல்லாம் ஒரு மாஸ் கிளீனிங்னு போடுவாங்க. மாஸ் கிளீனிங் போட்டு எல்லா துறை, பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் எல்லாரையுமே வச்சு ஒரு மாஸ் கிளீனிங் போடுவாங்க. இந்த கரையில் இருக்கக்கூடிய முள்செடிகள் இதுகளெல்லாம் அப்புறப்படுத்துவாங்க. இது பார்த்திங்கன்னா திரும்பவும் ஒரு மாதம் கழித்து இது திரும்பவும் முளைச்சிரும். ஆக இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து ஒரு வந்து நிரந்தர தீர்வே கிடையாது. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, இப்போ வந்து நீதிமன்ற உத்தரவில் சொன்னாங்க, தலைமைச் செயலர் மாதம் ஒரு முறை மானிட்டர் பண்ணணும். திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் வந்து மாதம் ஒரு முறை இந்த நீரின் தன்மை குறித்து அறிக்கையை சமர்ப்பித்து இந்த நீரின் நலன் காக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. இப்போ வந்து இது வந்து நான் சொல்ல போனால் இப்போ இது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். இப்போ நான் வந்து இதை வந்து நீதிமன்ற அவமதிப்புன்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு வழக்கம் கொண்டு போடணும். இது ஒரு 7 ஆண்டுகள் நீடிக்கும். அதை அப்படி அதாவது ஃபுல் ஸ்டாப் இல்லை, கமா 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 கமான்னு போட்டு போயிட வழியே இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வே கிடையாது. இப்போ நாங்கள் வந்து பொதுமக்கள் வந்து முதல்ல விழிப்புணர்வாக இருக்கணும். இந்த வந்து ஆற்றில் கழிவுகள் அப்படிங்கிறது குப்பைகளை கொட்டுறது காரணமாக, சாக்கடை கழிவுநீர் செல்லும் வழியாக தாமிரபரணியை பயன்படுத்துவது, அடுத்து பார்த்தீங்கன்னா மணல், இது வந்து இயற்கையாக ஃபில்ட்ரேஷன் பண்ணும். இப்போ இந்த அந்த இப்போ எதுவுமே இல்லாட்ட கூட அந்த மணல் ஆட்டோமேட்டிக்காக தனது பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கும். இப்போ மணலே கிடையாது, ஆற்றுல மணலே கிடையாது. மணல் ஏற்கனவே ஏகப்பட்ட மணல் அள்ளி எடுத்து முடிச்சாச்சு. இருக்கக்கூடிய மணல்களும் இலைமறைக்காயாக சில இடங்களில் எடுத்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த இப்போ திருநெல்வேலி இப்போ தாமிரபரணி நதியை பார்த்தீங்கன்னா தனது மலைப்பயணத்தை கடந்து, மேற்கு தொடர்ச்சி மலைப்பயணத்தை கடந்து நிலவழி பயணத்தை வந்து பாபநாசத்தில் தொடங்குது. பாபநாசத்தில் அந்த தொடங்குற இடத்துல பார்த்தீங்கன்னா பாப விநாசகர் கோயில் இருக்குது. இந்த கோயிலுக்கு எதிர்புறம் அதாவது அந்த தெய்வம், அந்த சிவன் வந்து பாவத்தெல்லாம் தீர்ப்பார், நீங்கள் போய் வழிபட்டீங்கன்னா அப்படி, அதுதான் கோட்பாடு. ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நேராக வந்து ஆற்றுக்குள்ளே இறங்கி தாங்கள் போட்டிருக்க ஆடைகள்லேருந்து கொண்டு வந்திருக்க பிளாஸ்டிக் கழிவுகள் எல்லாத்தையும் முதல்ல அங்கே போட்டுட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் சாமிட்ட போகிறாங்க. இந்த ஆற்றுல அந்த துணிகளையும் அந்த கழிவுப் பொருட்களையும் போட்டால் பாவம் போகணும்னு யாருங்க சொன்னா?
ஆக அவங்க தங்களுடைய பாவத்தை போக்குவதாக சொல்லிக் கொண்டு இந்த நதியை பாவமாக்கி கொண்டிருக்காங்க. இந்த நதி அதாவது இது குடிநீர். எவ்வாறான நடவடிக்கைகள் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இந்த இதுல வந்து எவ்வாறான நடவடிக்கைகள் எடுத்தால் இது வந்து தூய்மை அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? அதாவது தாமிரபரணி நதிக்கென தனியாக நதிநீர் பாதுகாப்பு ஆணையம், தாமிரபரணி நதி பாதுகாப்பு ஆணையம் சொல்லி ஒரு ஆணையம் அமைச்சு அந்த ஆணையத்திற்கு சரியான அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு அவர்கள் முழுக்க முழுக்க இந்த நதி சம்பந்தப்பட்ட இந்த நதியின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொள்ள வர வேண்டும். அப்படி ஒரு நிலைமை உருவாகுமே ஆனால் மட்டுமே இந்த நதிநீரை காப்பாற்ற முடியும். அதுபோக நம்ம நம்ம அரசு அதிகாரிகளை அவங்களையும் குறை சொல்லிட்டு இருக்கிறதே பெருசு கிடையாது. மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு, ஏன்னா இது மாசுபடுத்தல பெரும் பங்கு வந்து மக்கள் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக இது நமக்கான குடிநீர், 5 மாவட்ட மக்களுக்கான குடிநீர். அதனால இதை நம்ம வந்து கண்டிப்பா பாதுகாக்கணும். இது நம்மளுடைய வாழ்வு சம்பந்தப்பட்டது, உயிர் சம்பந்தப்பட்டது. இந்த இதை நம்ம வந்து இப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த பிணத்தை எரிச்சு சாம்பல் கழிவுகளில் அங்கே போடுறாங்க, திதி கொடுக்குறாங்க. இந்த நதிநீரை மாசுபடுத்திக்கிட்டே இருந்தாங்கன்னா ஏராளமானவர்களுக்கு இங்க திதி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிரும். அதனால மக்கள் வந்து இது நம்மளுடைய நதி, இது நமக்கானது, இதை நம்ம பாதுகாக்க வேண்டிய கடமை பொறுப்பு நமக்கு இருக்குங்கிற அந்த அக்கறையோடு மக்களும் செயல்பட வேண்டும், அரசும் இதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அப்படி பண்ணால் மட்டுமே ஒழிய, அதாவது சென்னையில் கூவம் நதி வந்து மாசடைந்து பயன்படுத்த முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட நிலையில் இனி அதை புதுப்பிக்க முடியாது. இது வந்து ஒரு வற்றாத ஜீவநதி. இந்த தமிழ்நாட்டிலேயே யாருக்குமே கிடைக்காத ஒரு வரப்பிரசாதம் இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்கு கிடைச்சிருக்கு. 365 நாட்களும் இது தண்ணி சென்று கொண்டு இருக்கின்றது. இந்த அதாவது அண்டை மாநிலத்தோட சண்டையோ எதுவுமே கிடையாது, தண்ணீர் எப்பவும் இருக்கு. இந்த தண்ணீரை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இந்த அரசுக்கும் மக்களுக்கும் வேண்டும். இதை பாதுகாத்தால் மட்டுமே நாளைய சந்ததி, அதாவது நம்ம நாளைக்கு வரக்கூடிய சந்ததிக்கு ஏதாவது விட்டுட்டு போகணும். இந்த நதிநீரை சுத்தமாக்கி விட்டு செல்ல வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். சொல்லுங்க சார், நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த நதிநீர் மாசுபாடுங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது? அதுக்காக தடுத்து நிறுத்துவதற்கோ அல்லது சரி பண்றதுக்கோ என்ன வழி நினைக்கிறீங்க? நம்ம பொதுமக்கள் தான் அதை பாதுகாக்கணும். பொதுமக்கள் தான் அதை வந்து தாமாவே முன் வந்து எல்லாருமே வந்து கழிவு போடாமல் இருக்கணும். இது வந்து ஒரு புண்ணிய நதி மாதிரி தெரியல, கழிவு கூடாத மாதிரி தான் இருக்கு. 4-5 மாவட்டத்துக்கு நீர் ஆதாரம் இல்லை இதான் இருக்குது, இந்த தாமிரபரணி தான் இருக்குது. அதை வந்து நம்ம பாதுகாக்கணும். ஒவ்வொருத்தரும் வந்து விழிப்புணர்ச்சி வரணும். முதல்ல வந்து பார்த்தா கீழே ஒரு காசை போட்டு தண்ணியில் அப்படியே தெளிவாக இருக்கும், தண்ணி அப்படியே எடுக்கலாம். மீன்களும் வந்து கரையோரமாக ஏகப்பட்ட மீன்கள் இருக்கும், அதே வந்து அசுத்தத்தை க்ளீன் பண்ணும். ஆனால் இப்போ வந்து மீன்களே தட்டுப்பட மாட்டாங்க, தண்ணியும் வந்து கிளியராக இல்லை, ஒரே இது அழுக்காக தான் இருக்குது. அதை நம்ம தான் பாதுகாத்துக்கணும். நிச்சயமாக தண்ணீரை பாதுகாக்க அரசு மட்டுமல்ல பொதுமக்களும் முழுமையாக தங்களுடைய ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். அவ்வாறு செய்தால் மட்டுமே எதிர்கால சந்ததிக்கு தாமிரபரணி தண்ணீரை கொண்டு செல்ல முடியும் அப்படிங்கிறது அந்த தாமிரபரணி பாதுகாப்பு மக்கள் இயக்கத்தினுடைய கருத்தாக இருக்கிறது. தேவப்பிரியன், இனி உங்களிடம் கூடுதல் தகவல்களை. நன்றி சிவமணி.